Now I request Pastor Paul Banks to come and pray and then we will start the proceedings. Let us bow our heads in prayer. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தர் உறுதுணையாய் இருந்து நீர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் உம்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளையும் கர்த்தர் முன்குறித்து அப்பா, இத்தனை வருடங்கள் கழித்து மீண்டுமாய் நேர்முகமாக இந்த சில்ட்ரன்ஸ் ரேலியை நடத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த தயைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு பாராட்டி துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் பிள்ளைகள் எடுத்த பிரயாசங்கள், டீச்சர்ஸ் எடுத்த பிரயாசங்கள் எல்லாவற்றையும் உடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். தேவன் அதற்கு உகந்த பிரதிபலனை இந்த நாளிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கர்த்தர் தயவாய் பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாகவும் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுடைய பக்தி விருத்திக்கு பிள்ளைகளை கொண்டு இடைபடுவீராக. பெற்றோரையும் பூரிப்படைய செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலையும் உம்முடைய மாறாத பிரசன்னம், மாறாத நடத்துதல் எங்கள் மத்தியில வியாபித்திருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய நடத்துதலுக்கும் உம்முடைய பொறுப்புக்கும் ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சண்டே ஸ்கூல்ல என்னதான் நடக்குது, அப்படி யார் அவங்கெல்லாம் டீச்சர்ஸ், எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு வசனம் அழகாக தெளிவாக சொல்லுது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதுலும் அதிகமான சந்தோஷம் பெற்றோருக்கு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், நான் பெற்றோரா டீச்சராக இல்லாமல் ஒதுங்கி நின்று பேரண்ட்டாக பார்த்தேன்னா, ஆமாம், எனக்கு பெரிய சந்தோஷம், எனக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க. என் பசங்க இன்னைக்கு காலேஜில், என் பையன் ஒருத்த காலேஜில் இருக்கான், இன்னைக்கு அவன் கர்த்தருக்குள்ளே இருக்கான்னா, ஐ வில் ப்ரவுட்லி போல்லி சே சண்டே ஸ்கூல், சண்டே ஸ்கூல் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சண்டே ஸ்கூல் வளர்த்த விதம், அவங்க போதித்த விதம் குறைவே இல்லாமல் இன்றைக்கி என் பையன் டெல்லியில் இருக்கா. அப்படி இதே மாதிரி நிறைய சாட்சி இருக்குது, ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அந்த சண்டே ஸ்கூலில் பற்றி தான் இப்போ ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா ஜஸ்ட் என்னென்னு பார்ப்போம். நம்ம சண்டே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபுல் காஸ்பல் சர்ச் இருக்கு இல்லையா, ரெண்டு பிரிவாக, ஏன்னா இடம் கொள்ளாதனால ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, மார்னிங் ஈவினிங் சர்வீஸ்னு. இதில் சண்டே ஸ்கூல் ரெண்டு விதமாக நடக்குது, ஒன்று ரேடிசன் ப்ளூ, இன்னொன்று ஹெச்டிசி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க? ஒரு 50, ஒரு 100? வி ஆர் ஹேவிங் 243 சில்ட்ரன், பிலீவ் மீ, 243 சில்ட்ரன் இருக்கும். எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 5, 10, 15 இல்லை, வி ஆர் 45 டீச்சர்ஸ் அரவுண்டஸ். ஸோ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்தாங்க? ஆரம்பத்தில் பாஸ்டர்ங்கள் சொல்கிற மாதிரி தான், 1-2 ஆரம்பித்தது தான் இந்த சபை எவ்வளோவா பெருகிருக்குது. ஸோ இதெல்லாம் காரணம் யார்? நாம் மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும், கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஸோ அந்த சண்டே ஸ்கூல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா, நெக்ஸ்ட் ஸ்லைடில். எஸ், சண்டே ஸ்கூலில் ரெண்டு தான் டைமிங், உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் அனுப்புகிற டைம் உங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸ் சொல்ல தேவையில்லை. சாட்டர்டே சண்டில் 9:45 ஆரம்பிக்குது, 11 முடியுது. ஹெச்டிசியில் 9:30-11, அதில் KG 1-10 எடுக்கிறோம். கிரேட் 10க்கு மேலே யூத் மீட்டிங் தனியாக நடக்குது, அது வந்து த ப்ரோக்ராம் வில் பி நெக்ஸ்ட். ஸோ வில் சி நெக்ஸ்ட். ஸோ சண்டே ஸ்கூலில் என்ன பண்ணுறோம், டீச்சர்ஸ் என்ன சொல்லித்தரோம், பசங்க என்ன கற்றுக்குறாங்க, ஜபம் பண்ண கற்றுக் கொடுக்குறோம். எப்படி ஜபம் பண்ணுறோம், இன்றைக்கி நீங்கள் ஜபம் பண்ண நாம் பண்ணுறோமோ இல்லையோ, செல்ஃப் ப்ரேயர்லையும் எங்கேயும் பசங்க போல்டாக ஜபம் பண்ண கற்றுக் கொடுக்குற இடம் சண்டே ஸ்கூல். எப்படி ஆராதனை செய்கிறது, கையை தூக்கி எப்படி ஆராதனை செய்கிறது, பெற்றோர் நாம் சில நேரம் குறுகி நிற்போம், கையை தூக்காமல் ஆராதிப்போம், ஆனால் நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா கையை தூக்கி ஆராதிப்பாங்க. வர்ஷிப் எப்படின்னு சொல்லித்தரோம், தாட் செஷன் அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பேப்டிசத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, ரெப்பன்டன்ஸை குறித்து, கர்த்தருடைய அன்பை குறித்து, பாவத்தை குறித்து நிறைய காரியங்களை விளக்குற இடம் தான் தாட் செஷன். இவ்வளவும் சண்டே ஸ்கூலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெத்தடாலஜிக்கலாக ஒரு குறையும் இல்லாமல் நீட்டாக டீச்சர்ஸ் சொல்லி தந்துட்டுருக்காங்க. இது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்புறம் கடைசியில் பைபிள் லெசன், நம்ம பாஸ்டர்ங்கள் சொல்லுவார் இல்லையா, சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கரெக்டாக டீச்சர்ஸ் ஒரு குறையும் இல்லாமல் வேதத்திலேருந்து விலகாமல் உங்கள் பசங்களுக்கு வேதத்தில் இருந்து கரெக்டாக முத்து முத்தாக எடுத்து சொல்லித்தராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அங்கிள் அதில் குறைய வைக்கிறது கிடையாது, கரெக்டாக பசங்க வருவாங்க, அவங்க குடிக்கிறதுக்கு ஜூஸு ஸ்நாக்ஸு கண்டிப்பாக உண்டு, பட்னியோட அங்கிள் வந்து அனுப்புறதே கிடையாது. ஸோ சபை அதில் சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போமா. ஸோ டிரான்ஸ்போர்ட் எப்படி, நீங்கள் ராடிசன் ப்ளூ வரவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்,
நீங்களே கூப்பிட்டு வரீங்க, நீங்களே கூப்பிட்டு போகிறீங்க. ஆனால் HTCயில் வி டூ ஹாவ் டிரான்ஸ்போர்ட். அந்த டிரான்ஸ்போர்ட் தான் நீங்கள் பார்க்குறது. 6 பஸ் போகுது. அந்த 6 பஸ்லேயும் நீங்கள் நம்பி அனுப்பலாம். என் பசங்களையும் நான் அமுச்சிருக்கிறேன். நான் சண்டே ஸ்கூல் டீச்சரை வராதுக்கு முன்னாடி பேரண்ட்டாக இருக்கும்போது அமுச்சிருக்கேன். சேஃப்டி இஸ் ஃபஸ்ட். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கரெக்டாக எந்த குறையும் இல்லாமல் ஒரு டீச்சர் ஒரு வேனில் கண்டிப்பாக இருப்பாங்க. பசங்களை தனியாக நாங்கள் விடுறதே கிடையாது. நீங்கள் பசங்களை கேட்டு பார்க்கலாம். அது பேர் வேன் கோஆர்டினேட்டர்ஸ். சப்போஸ் டீச்சர் இல்லையா, நாங்கள் பேரண்ட்ஸ் அதுக்கோசரம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். ஸோ வேன் கோஆர்டினேட்டர்ஸ் ஆர் தேர். உங்கள் பசங்களுக்கு சேஃப்டிக்கு நாங்கள் உத்தரவாதம். அதில் மேலான கர்த்தருடைய கிருபை தாங்குது இல்லையா, அவர் நம்முடைய தூதர்களை கொண்டு காத்துக்கொள்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ஸோ என்ன கரிக்குலம் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஐசிஎஸ்சின்றாங்க, சிபிஎஸ்சின்றாங்க, அது இதுன்றாங்க இல்லையா, அதே மாதிரி சண்டே ஸ்கூலில் உங்கள் பசங்களுக்கும் தர் இஸ் அ கரிக்குலம். சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு கதை சொல்லி அனுப்பிச்சிடும் தயவுசெய்து நினைக்காதீங்க. தேர் இஸ் அ சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் டீச்சிங். அதுதான் செஃபி, CEEFI. இது பெங்களூர் ஹைதராபாத்ல மையமாக வச்சு நடக்கிற பெரிய ஊழியம். அதில் அந்த இடத்துல புக்கு கரெக்டாக வாங்கி அந்த அகாடமிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு டீச்சர்ஸ் ஒழுங்குபடுத்துறதுக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை. இன்னார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன நான் பேர் சொல்லாமல் யாரையாவது விட்டேன்னா தப்பாயிடும் இல்லையா. அதனால் அதுக்குன்னு டீச்சர்ஸ் குறிப்பாக இருக்காங்க. டீச்சர்ஸ் அதை ஒழுங்குபடுத்துறது, புக்ஸ் வர்றது போகிறது, அது நம்ம சிலபஸ் இஸ் செஃபி. ஸோ டீச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா 45 டீச்சர்ஸ் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா. ஆர் தே ட்ரெயின், அவங்களாம் தகுதியுள்ளவர்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆரம்பத்தில் தகுதி இல்லாமல் தான் ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா தெரிந்தெடுத்தது வந்து கர்த்தர் இல்லையா. காண்கிற தேவன் ஒவ்வொருத்தரையும் ஊழியத்தில் அழைக்கிறது நம் கர்த்தர். அப்படி தெரிந்தெடுத்த டீச்சர்ஸ் தான் இங்கே எல்லாருமே நிற்கிறோம், என்னையும் உட்பட. ஏன்னா தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தினது தேவன். அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே சிஇஎஃப் ட்ரெயின். இது அங்கிள் ஆர்கனைஸ் பண்ணி அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் 11 லெவல் 2 நிறைய டீச்சர்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ விச் மீன்ஸ் சொல்லித்தரும்போது தேவனுடைய அன்பை குறித்து, பாவத்தை குறித்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக சொல்லித்தந்தா அவங்களுக்கு ஏறுமோ அது தகுந்த மாதிரி கரெக்டாக சொல்லித்தரது தான் அந்த லெவல்ஸ். அது நிறைய டீச்சர்ஸ், 45 டீச்சர்ஸில் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் வி ஆர் ஹேவிங் எட் டு ஹேவ் செஷன்ஸ். எல்லாருமே 100% முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நெக்ஸ்ட் லைட் பார்ப்போமா. யா, இதெல்லாம் ஃபியூ பிக்சர்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த பிக்சர்ஸ் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக போகுது பாருங்கள். HTCயில் ரேடிசன் ப்ளூவில் நேர்த்தியாக ஒரு குறை இல்லாமல் ஆராதனை எப்படி பண்ணணும், ஜபம் எப்படி பண்ணணும், பைபிள் லெசன் எல்லாத்தையும் எங்கே பார்க்குறீங்க. எவ்வளோ டீச்சர்ஸ் டெடிக்கேட்டடாக சொல்லித்தராங்கன்றதை பாருங்கள். ஒவ்வொரு டீச்சருக்கும் ஃபேமிலி உண்டு, ஒவ்வொரு டீச்சருக்கும் அவங்களுக்கு வேலை உண்டு. ஆனால் அதன் மத்தியில் உங்களுக்கு வந்து உங்கள் பசங்களுக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சண்டே ஸ்கூல் மட்டும்தானா எங்கள் பசங்களுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி சர்ச் சில்ட்ரன்ஸ் அவுட்டிங். நிறைய பேர் நீங்கள் பங்கு பெற்றிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். வந்துட்டு பசங்க ஆடி பாடி விளையாடுறது, ஒரு நாள் அங்கிள் அரேஞ்ச் பண்ணி வெளியே போயிட்டு காத்தாடமாக விட்டமின் டின்னு அங்கிள் என்கரேஜ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வெளியே போயிட்டு பார்த்தது தான். நிறைய பேர் ஹாவ் பார்ட்டிசிபேட்டட் திஸ் ரைட். அந்த ப்ரோக்ராம் தான் இது. அவுட்டிங்கில் முடிச்சுட்டு நல்லா பிரியாணியோடு நாம் போயிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதர் ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் குறைக்கிறதுல நம்ம சர்ச் குறையவே கிடையாது. ரிசிட்டேஷன் மெமரி வேர்ஸ் காம்படிஷன் இருக்குது. அந்த வசனத்தை மனப்பாடமாக சொல்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் இருக்குது, அதை தரோம். அட்டண்டன்ஸ் கிஃப்ட் ரெகுலராக சண்டே ஸ்கூல் நம்ம பசங்க போகிறாங்கன்னா அதுக்கு 3 ப்ரைஸ் தரோம். அதுக்கு ரெகுலராக அட்டண்டன்ஸ் ஷீட் எக்ஸல் ஷீட்டில் போட்டு பிளானாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஐ திங்க் லாஸ்ட் வீக் உங்கள் எல்லா பசங்களும் வாங்கியிருப்பாங்கல்ல. சில்ட்ரன் யூ ஆல் ரிசீவ், யா எவ்ரி ஒன் ரிசீவ், எல்லாம் பயங்கர ஹாப்பி. அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்காங்க. கொடுத்து வச்சு ஐ திங்க் நோ ஒன் இஸ் லெஃப்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ஐ எம் அபவுட் டு ஃபினிஷ் நவ். இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ஒன்று, இது என்னன்னு பார்ப்போம். இது என்னென்னா, நாம் பெற்றோரா, நான் இப்போ பெற்றோராக பேசுகிறேன், டீச்சராக பேசலை. நாம் கூட நம்ம பசங்களை பசங்களுக்கோசம் ஜெபிக்க மறந்துருப்போம். தினம் எல்லாருமே ஜெபிக்கிறோம் இல்லையா, சில நேரம் வேலையின் காரணமாக மறந்துருப்போம். ஆனால் ப்ளீஸ் பேரண்ட்ஸ், உங்கள் பசங்களுக்கு ஜெபிக்க ஒரு டீம் இருக்குது, டீச்சர்ஸ் மண்டே செயின் ப்ரேயர். பிலீவ் மீ, மோர் தேன் 10 இயர்ஸ் எல்லா டீச்சர்ஸும் திங்கக்கிழமை ஆனால் உங்கள் பசங்களோட பேரை சொல்லி அவங்களுக்காக காலையில் 4 மணிலிருந்து நைட் 11:30 வரைக்கும் தொடர்ந்து ஜெபித்துட்டு வராங்க. எவ்வளோ ஹாப்பி பேரண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு. எஸ் யூ ஹாவ், திஸ் அ டைம் ஃபார் என்கரேஜ்மெண்ட். அந்த டீச்சர்ஸ்க்கு காலையில் 4 மணிலிருந்து, நாங்கள் மற்ற நேரத்தில் எந்திரிக்கிறோமோ இல்லையோ அந்த சமயம் வந்தால் கரெக்டாக அலாம் போட்டு, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அவங்க கரெக்டாக டெடிக்கேட்டடாக பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரையர் பாயிண்ட்ஸு, எங்கள் பசங்க ரட்சிப்புக்காக சிக்னஸ்க்காக இப்படி கரெக்டாக ஜெபிக்கிறது தான்
டீச்சர்ஸ் மண்டே செயின் ப்ரேயர். இது ஒரு நாளும் தடைப்படுறதே இல்லை. சம்மர் வெக்கேஷன் வரும், அந்த வெக்கேஷன் வரும், இதுக்கு வெக்கேஷனே கிடையாது. நாம் பேரண்ட்ஸாக ஜெபிக்கலனா கூட டீச்சர்ஸ் ஜெபிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ஐ எம் அபவுட் டு ஃபினிஷ். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த சண்டே ஸ்கூல் நம்மளோட பிரயாசத்தினால கிடையாது, தேவனோட கிருபையினால் போயிட்டுருக்கு. இது ஏதோ கட்டுக்கதையை சொல்லி உங்கள் பசங்களை அனுப்பில்ல. காட்ஸ் வேர்ட் இஸ் அவர் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கர்த்தரோட வார்த்தை விலகாமல், வசனத்தை வசனமாக சொல்லி விலகாமல் உங்கள் பசங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு நிமிஷம், இங்கே சுற்றி டீச்சர்ஸ் இருக்காங்கள்ல, எத்தனை பேர் அவங்க அவங்களோட டைமு எஃபர்ட்டு டெடிக்கேஷன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எவ்வளவோ போட்டிருக்காங்க இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு. இந்த ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் இஸ் அபவுட் த புக் ஆஃப் ஏசையா. பசங்க நிறையா கற்றுட்ருக்காங்க. ஒரு சிறு பகுதி தான் அவங்க இப்போ நம்மளுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறாங்க. பேரண்ட்ஸ், ஐ என்கரேஜ் யூ, ஒரு ஒரு பசங்க பர்ஃபார்ம் பண்ணும்போதும் நல்லா கைத்தட்டுங்க. மற்ற பசங்கன்னு பார்க்காதீங்க. நீங்கள் தட்டுற ஒவ்வொரு கைத்தட்டலையும் பசங்க இங்கே வந்து குதிப்பாங்க, என்கரேஜாக இருப்பாங்க. அப்புறம் இந்த சமயத்தில் டீச்சர்ஸ் 45 பேர் இருக்காங்கன்னு சொன்னலையா, அவங்க டைமை விட்டுட்டு அவங்களோட வேலையை விட்டு ஃபேமிலியை விட்டு கரெக்டாக சண்டே ஆனால் ஹோல்டே பண்ணுறாங்க. இது இது நான் வந்து ஒரு டீச்சராக இல்லாமல் ஒரு பேரண்ட்டாக இருந்து கேட்டால் கண்டிப்பாக நான் எஞ்சின்னு கைத்தட்டுவேன் நான். ஏன்னா இவ்வளோ 45 டீச்சர்ஸு, அவங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், கைத்தட்டுவோமா? வானத்தை எட்டுறாலும் கைத்தட்டுவோமா? அந்த ஒன்று நம்ம செய்வோம். ஏன்னா எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த தன்னலமும் இல்லாமல் அங்கே பாருங்கள்லாம் நின்றுட்டு ஒவ்வொருத்தர் பண்ணுறது பயங்கர ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட். சரி, ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் மூவ் ஆன். Relax pannunga, enjoy every single moment, the day is yours. Children, enjoy. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஏசியா புக்கிலிருந்து சில முக்கியமான சம்பவங்களை காட்சிகளாக்க உள்ளோம். ஏசியாவின் அப்பா பெயர் ஆமோஸ். ஏசியா என்பதற்கு தேவனே ரட்சிப்பு என்ற அர்த்தம். இந்த புத்தகம் கிமு 239-636 வருடத்திற்குள்ளாக எழுதப்பட்டது. இப்புத்தகத்தின் ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால், இதனை ஒரு வேதாகமத்திற்குள் ஒரு வேதாகமம், அதாவது அ பைபிள் வித் இன் அ பைபிள் என்றும் சொல்லலாம். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருப்பது போல ஏசியாவிலும் 66 அதிகாரங்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27 இருப்பது போல ஏசியாவிலும் முதல் 39 அதிகாரங்கள் ஜனங்களின் மேல் எப்படி நியாய தீர்ப்பு வரப்போகிறது, என்ன தண்டனை அனுபவிக்கப் போகிறார்கள் என்றும், அடுத்த 27 அதிகாரங்கள் தேவனுடைய மேன்மை, அவருடைய இரட்சிப்பின் திட்டத்தினுடைய மகிமை ஆகியவற்றை குறித்து உள்ளன. ஏசியா இந்த புத்தகம் பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷ நூல் அல்ல நற்செய்தி நூல் என்று அழைக்கலாம். ஏசையா ரட்சிப்பின் செய்தியை சொல்லும் மெசஞ்சராக இருந்தார். ஸ்பெஷலி இந்த ஏசையா சுமார் 40 ஆண்டுகள் யூதாவின் ராஜாக்களாக்கிய அஹாஸ், ஹெசேக்கியா, உசையா, ஜோதம் என்பவர்களின் நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசையாவிற்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்தவன் சேர் யாசோப், இளையவன் மாஹே ஷாலால் ஹஷ்பாஸ் என்றும் பெயர். சேர் யாசோப் என்பதற்கு சிதறடிக்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள் என்றும், மாஹே ஷாலால் ஹஷ்பாஸ் என்பதற்கு சீக்கிரம் கெட்டு போய் விரைவாய் கொள்ளை போவான் அப்படி என்ன அர்த்தமாக பெயர் வைத்தார். ஏசியாவின் ஊழியம் முன் அறிவிக்கும் தீர்க்க தரிசன ஊழியமாக இருந்தது, அதாவது ஃபோர்டெல்லிங் ஃபோர்த்தெல்லிங் மினிஸ்ட்ரி. ஏசியா புத்தகத்தில் உள்ள 3 தீர்க்க தரிசன நிகழ்வுகளை நம் காட்சிகளாக பார்க்க போகிறோம். முதலாவது, யூதாவில் காணப்பட்ட ஐடல் வர்ஷிப், இம்மோராலிட்டி, சோஷியல் இன்ஜஸ்டிஸ் போன்ற பாவங்களின் நிமித்தம் தென் ராஜ்யமான யூதா சிறைப்பிடிக்கப்பட்டதை குறித்தான தீர்க்க தரிசனம். 2வது, மேசியா வருவதை குறித்து, அதாவது அவரது பிறப்பு, வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்தான தீர்க்க தரிசனம். இந்த 2 தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டன. 3வது குறிப்பிடப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் இனிமேல் நடக்கப் போகிறதை குறித்து. இதற்காகவே நாம் அனைவரும் காத்திருக்கிறோம். சீக்கிரத்தில் வரப்போகும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தான தீர்க்க தரிசனம். And now, let's welcome our children with loud cheers. தேவ ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக தங்களுடைய செயல்களினாலும் வார்த்தைகளினாலும் கோபம் ஊட்டினாங்க. அதோடு கூட ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக விக்கிரக ஆராதனை பண்ணுவதிலும் வணங்குவதிலும் ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்வதோடு மட்டுமல்லாமல் தேசத்தை ஆளும் ராஜா முதற் கொண்டு தங்கள் பிள்ளைகளை அந்நிய தேவனுக்கு பலி செலுத்தின காரியங்களை இந்த ஷாலோப்ளேல பார்க்கலாம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா
யூதேயா மற்றும் எருசலேமை குறித்து கண்ட தரிசனமும் கர்த்தர் ஏன் தம் பிரியமான ஜனங்களை அசீரியர்களின் கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதையும் இப்போது காணலாம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற உத்திரருமாய் இருக்கிறார்களே. யூதாவின் அதிபதிகளே, எருசலேமின் ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஜனங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகுதல். புறக்கணிக்கப்படுதல். குறி சொல்லுகிறதையும் நாள் பார்க்கிறதையும் ஆசரித்தல். மற்றும் தங்கள் சொந்த பிள்ளைகளை நரபலியாக செலுத்தும் பாவங்களில் ஈடுபடுதல்.
பொறாமைகளினால் நிரம்பி சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்தது. கர்த்தரின் ஜனங்கள் அசீரியர்களால் அடிமைகளாக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுவதை குறித்து ஏசாயா கண்ட தரிசனம் நிறைவேறுதல். ஆம், கர்த்தர் ஏசாயாவை கேளாமல் போனீர்களே. ஆம், கர்த்தர் ஏசாயாவை கொண்டு தம்முடைய ஜனங்களை எச்சரித்தும் கேட்காமல் தங்கள் விருப்பத்தின்படி கர்த்தனை விசனப்படுத்தி பாவ காரியங்களை செய்ததினால் கர்த்தர் அவர்களை அசீரியர்களின் கைகளுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார். நாமும் கூட இந்நாட்களில் தேவனை விசனப்படுத்தும் பாவ காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்றால் அதை விட்டு விலகி மனம் திரும்பி தேவ வசனத்துக்கு தாமதிக்காமல் கீழ்ப்படிவோம். இந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஆமா, இன்றும் தேவன் நம் பாவ வாழ்க்கை நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறார். நாமும் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தாமல் மனம் திரும்பி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முயற்சிப்போம். உசியா ராஜா 16 வயதில் ராஜாவானார். தொடக்கத்தில் அவர் கர்த்தரை அதிகமாக தேடினார். தீர்க்கதரிசி ஜெகேரியா அவர் கர்த்தருக்குள் வர உதவி செய்தார். உசியா ராஜா பிலிஸ்தருடனும் அம்மோனியருடனும் அரேபியருடனும் போர் செய்து பெரிய வெற்றி பெற்றான். உசியா ராஜாவின் காலத்தில் அவன் இராணுவம் மிகவும் விருத்தி அடைந்தது. உசியா ராஜா எருசலேமில் பெரிய கோபுரங்களை கட்டினார், மரங்களை நட்டினார், கிணறுகளையும் தோண்டினார். அவருக்கு ஆடுகளும் மாடுகளும் வயல்வெளிகளும் திராட்சை தோட்டங்களும் மிகுதியாயிருந்தது. அவர் புகழ் பல நாடுகளுக்கு பெருகினது. அதனால் அவர் மேட்டுமை அடைந்தார். அநேக ராஜாக்களும் அதிபதிகளும் உசியா ராஜாவுக்கு காணிக்கைகளையும் வெகுமதிகளையும் கொண்டு வந்தார்கள். இதனால் அவன் பெருமை கொண்டு அவன் மனம் மேட்டுமை அடைந்ததினாலும் அவன் துணிந்து ஆசாரியர்கள் மட்டுமே தூபம் காட்டும் பணியை தான் செய்ய கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் நுழைந்தான். இதனால் கர்த்தர் அவனை லெப்ரசியினால் தண்டித்தார். இவ்வாறாக மனம் ஏற்றிமையினால் உசியா ராஜா மரணம் அடைய மட்டும் லெப்ரசியினால் தன்மைப்படுத்தப்பட்டார். உசியா ராஜா நாட்கள் கூட நான் ப்ரோஃபசி சொன்னேன் பாருங்க. உசியா ராஜா சகேரியா நாட்களில் எவ்வளோ மகிமையை தேவனை தேடினாரு. அவர் கத்தரை தேடின நாட்களில் எல்லாம் தேவன் அவர் செய்த காரியத்தையெல்லாம் வாய்க்க பண்ணினார். பட் சார்லி உசியா ராஜா பலப்பட்ட போது அவருக்கு கேடுண்டாகும் மட்டும் அவர் மனம் மேட்டுமையானது. இப்போது அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அமத்திய ராஜா யூதா ஜனங்களை ஆட்சி செய்கிறார். உசியா ராஜா தனது 16 வயதில் ராஜாவானார். உசியா ராஜா தேவனை நேசித்து தேடினபடினால் கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றினார். சகாரியா தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசனங்களை உரியா
உசியா ராஜாவின் காலத்தில் அதிகமாய் வெளிப்படுத்தினார். உசியா ராஜா வளர்ந்து மிகவும் பலன் பெற்றான். உசியா ராஜா மலைகளிலும் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களையும் பயிர் வயல்களையும் நாட்டினார். உசியா ராஜாவுக்கு வல்லமையான படைகளும் போர் ஆயுதங்களும் சேனை தலைவர்களும் இருந்தார்கள். உசியா ராஜா தனது ராஜ்யத்தையும் மிகவும் பலப்படுத்தி தலைசீராவையும் ஈட்டியையும் தன்னுடைய வீரர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். உசியா ராஜா பெலிஸ்தியர்களையும் அம்மோனியர்களையும் அஸ்த்ரோத் நாட்டின் மேல் போர் செய்து வெற்றி பெற்றான். அவன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறியது. உசியா ராஜா தனது இராணுவத்தை மிகவும் பலப்படுத்தி தலைசீராவையும் ஈட்டிகளையும் ஆயத்தப்படுத்தி இராணுவ வீரர்களுக்கு கொடுத்தான். உசியா ராஜா பெலிஸ்தியர்களையும் அம்மோனியர்களையும் அஸ்கோத் நாட்டின் மேல் போர் செய்து வெற்றி பெற்றான். அவன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறிற்று. உசியா ராஜா எதிரிகளின் அலங்கத்தை இடித்து போட்டான். உசியா ராஜா எதிரிகளின் அலங்கத்தை இடித்து போட்டான். உசியா ராஜா பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக அவன் மனம் மேட்டின்மையானது. மனமேட்டின்மையால் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து தூப பலிபீடத்தில் துணிகரமாய் தூபம் செலுத்தினான். ஆசாரியர்கள் மட்டுமே செலுத்த வேண்டிய தூபத்தை உசியா ராஜா மனமேட்டின்மையால் செய்தான். ஆசாரியர்கள்
அவனை தடுத்த போது அவன் மிகவும் கோபம் கொண்டான். இதனால் கர்த்தர் உசியா ராஜாவை குஷ்டரோகத்தால் தண்டித்தார். தனது மனமேட்டின்மையால் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ராஜ்ய பாரத்தையும் வெற்றியையும் தனது பராக்கிரமத்தால் பெற்றான் என்ன மனமேட்டின்மை கொண்ட உசியா ராஜாவை மரணம் வரை குஷ்டரோகம் தனிமைப்படுத்தியது. தன் மனமேட்டின்மையால் உசியா ராஜா தனிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்படுத்தப்பட்டான். Friends, great lesson for us to learn. ஜனத்தின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும் என்பதை கர்த்தர் தரிசனத்தில் எனக்கு சொன்னார். Pride always goes before a fall. பாருங்கள், உசியா ராஜாவின் வாழ்க்கை நம் எல்லாருக்கும் ஒரு உதாரணம். நாமும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஏனென்றால் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பெலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். The reward of humility and fear of the Lord brings riches, honor and long life. உசியா ராஜா மரணடைந்த பின்பு தீர்க்கதரிசி ஆகிய ஏசையா ஆண்டவரின் தரிசனத்தை கண்டான். அங்கே செராபீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நம் ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தர் என்று ஏசையா உணர்ந்தார். இப்போது நம் ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகள் அந்த அருமையான காட்சியை நம் கண்முன் கொண்டு வருவார்கள். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பு. நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். ஆண்டவரே, எதுவரைக்கும்? பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வேலையாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும். உயரமும்
பரலோகத்துக்கே போய் விட்டு வந்தது மாதிரி இருந்ததுல, ஏசையா தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் வெறுமையான பலனற்ற காரியம்தான் மிஞ்சும் என்று அறிந்தாலும் கர்த்தருடைய அழைப்பை எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். வாட் அ வண்டர்ஃபுல் டெடிக்கேஷன், என்ன ஒரு அர்ப்பணிப்பு. நாமும் இன்று தேவனுடைய அழைப்பை எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு மனத்தோடு செய்ய ஆயத்தமா? காட்சி ஒன்று. எசேக்கியா ராஜாவான பின்பு தேசத்தை சுற்றி பார்க்கிறான். என்னுடைய நாட்களில் வாழ்ந்த இன்னொரு ராஜாவின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். யூதாவினுடைய ராஜாக்களின் காலத்தில் இந்த ராஜாவைப் போல் ஒருவரும் இருந்ததில்லை. இவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையிலும் தேவன் இவரோடு இந்த நாளெல்லாம் இவர் செய்த காரியமெல்லாம் வெற்றிகரமானது. ஹியர்ஸ் அநதர் க்ளூ. நானே சென்று கர்த்தர் உன் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று சொன்னேன். Yes, you are right. It's King Hezekiah. நாம் இப்போ அவரை சந்திப்போம். ஓ ஜனங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாமா, எல்லாரும் தங்கள் இஷ்டம் போல ஐடல் வர்ஷிப் பண்ணாங்களே. அச்சோ, வனாந்திரத்தில் மோசையினால் உயர்த்தப்பட்ட பிரான்ஸ் சர்பெண்டை கூட விட்டு வைக்கல, அதையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, இதெல்லாம் தேவனுக்கு ரொம்ப அருவறுப்பாச்ச. முதல்ல இதெல்லாம் சரி பண்ணணும். யாரெங்க சொல்லுங்கள் அரசே. நீங்கள் நம்முடைய தேசமெங்கிலும் போய் மேடைகளை எல்லாம் அகற்று, சிலைகளை எல்லாம் தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசை பண்ணினா வெண்கலை சர்ப்பத்தை உதைத்து போடுங்க. ஆகட்டும் அரசே. காட்சி இரண்டு. எசேக்கிய ராஜா அரசாண்ட 14 வருஷத்திலே அசீரிய ராஜா லாகீஸில் இருந்து படை தளபதிகளை எசேக்கிய ராஜாவின் இடத்தில் அனுப்புகிறான். இவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாளக தண்டையிலே நின்றார்கள். இப்போது எசேக்கிய ராஜா அவருடைய அரண்மனையிலிருந்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் கணக்கனாகிய யோவாக்கையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினான். அசீரியா ராஜா மகாராஜா உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? தர்தானாகிய எனக்கும் தோன்றுகிறது, யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல. நீ என் மகாராஜாவாகிய சனகரிப்பை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நான் ரப்சாரி சொல்கிறேன், என் மகாராஜா உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பார். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாக என் ஆண்டவனோடு சபதம் கூர். ஐயோ ஐயோ, வேண்டாம். தயவு கூர்ந்து உமது அடியாரோடு சீரிய பாஷையில் பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம். அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவர் உங்களை தப்புவிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று எங்கள் மகாராஜா சொல்கிறார். எலியாக்கீம், செப்னா, யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் ஓடினார்கள். காட்சி மூன்று. எசேக்கியாவின் அரண்மனை. செனகிரிப்பின் ஆட்கள் நம்முடைய ஜனங்களிடம் என்ன சொல்லி கலிங்க பண்ணினான்? ஜனங்கள் அனைவரும் பயத்தோட ஏதோ பேசிக் கொள்ளுகிறார்களே, அது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ராஜாவே, ஜாதிகளுடைய தேவர்களின் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமே என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்த ராஜா யார் என்று அசீரிய ராஜா சொல்லுகிறார் என்று அந்த ஆட்கள் சொன்னார்களாம். செப்னா, எலியாக்கீம், அசாரியர்களின் மூப்பர், நீங்கள் அமோஸ்தன் குமாரனாகிய ஏசையா தீர்க்க தரிசிக்கிட்ட ரட்டுக்கிட்டு போய் இந்த காரியத்தின் விவரம் அறிந்து வாருங்கள்.
காட்சி 4 ஏசாயா தீர்க்கதரிசியின் இருப்பிடம். தேவனுடைய தீர்க்கதரிசியானவரே, ஹெசேக்கியா ராஜாவினால் நாங்கள் உம்மிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறுவோ பலன் இல்லை. தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவால் அனுப்பப்பட்டவர்கள் சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டு அந்த வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார். அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் தேவனை தூஷித்ததும் இவர் ராஜாவாகிய எசேக்கியா கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்பட வேண்டாம். இதோ அசீரியா ராஜா ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்பி வரத்திற்கான ஆவியை தேவன் அவனுக்குள் அனுப்புவார். உடனே செனாகெரிப் அவன் தேசத்துக்கு திரும்பி போவான், அங்கே பட்டயத்தால் விழ பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உங்கள் ராஜாவாகிய எசேக்கியாவின் இடத்தில் போய் சொல்லுங்கள். காட்சி 5 அசீரியா ராஜாவின் அரண்மனை. அரசே, அரசே, இத்தோப்பியன் ராஜாவாகிய திரக்கா உம்மோடு யுத்தம் பண்ண வந்து கொண்டிருக்கிறாய். ஓ, அப்படியா? அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் உடனே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அசீரிய ராஜாவின் கையில் எருசலேம் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை ஏமாற்ற விடாதே. காட்சி 6 எசேக்கியா ராஜாவின் அரண்மனை. கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் நிரூபத்தை கர்த்தருக்கு முன்பாக வைத்து ஜெபித்தல். தனைகளின் கர்த்தாவே, கெருபீன்களின் மத்தியில் வாசம் பெணுகிறார் இஸ்ரேலின் தேவனே, நீர் ஒருவரே ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, நீர் உமத்து செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, உமத்து கங்களை திறந்து பாரும். செனகிரிப்பின் நிந்திக்கும் படுக்க சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும் படுக்க எங்களை நீங்கள் ஆக்கி அவன் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சியம் கர்த்தாவே. ஆமேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய செனாகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. இதோ அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். காட்சி 7 எசேக்கியா வியாதிப்பட்டு படுக்கையில் கிடத்தல். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். உன் தகப்பனாகிய தாவீது தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா ராஜாவே, ஒரு நற்செய்தி, கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்டு இதோ உன்னை குணமாக்குவார். உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவார். நீ 3rd நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அப்படியா, அப்படியா? கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கு என்ன அடையாளம்? தாம் சொன்ன அந்த வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு அடையாளமாய் கடிகாரத்தின் சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, அல்லது 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா? சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம். அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப செய்யுங்கள். தாம் சொன்ன அந்த வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உண்டான அடையாளமாய் இருக்கும். அத்திப்பலாடையை கொண்டு வாருங்கள்.
கர்த்தர் அன்னைக்கு வாக்கு அருளினார், அப்படியே செய்தார். உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்திலே கீதம் பாடுவோம். காட்சி 8. மெரோதாக் பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிரூபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். வாருங்கள், எங்கள் தேசம், அரண்மனை, பொக்கிஷசாலை அனைத்தையும் சுற்றி காண்பிக்கிறேன். அருமை அருமை, மிக அழகாக இருக்கிறது. இங்கே சிலர் மனிதர்கள் வந்தார்களே, என்ன சொன்னார்கள், எங்கிருந்து வந்தார்கள்? ஓ, அவங்களா? அவங்க அவங்க தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். அப்படியா? இங்கே வந்து எதை பார்த்தார்கள்? என் வீட்டில் உள்ள பொக்கிஷங்களில் அவர்கள் காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ஓஹோ, என்ன காரியம் செய்து விட்டீர்! கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்போ உமக்குள்ளது ஒன்றும் மீதி இல்லாமல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் வேலைக்காரராக இருப்பார்கள். நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். என் நாட்களிலாவது உண்மையும் சமாதானமும் இருக்குமே. சூப்பர் பேக்டிங், நம்ம எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சுல. ஹெசேக்கியா ராஜா செனகரிப் ராஜா மூலம் பெரும் நெருக்கத்தை சந்தித்த போது கர்த்தரை முழுவதுமாக சார்ந்திருந்தார். ஆனால் காரியங்கள் எல்லாம் நன்றாக செல்லும் சமயத்தில் அவர் கர்த்தரை தேடாமல் பாபிலோனில் இருந்து தனக்கு வெகுமதி கொண்டு வந்த அதிகாரிகளிடம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காண்பித்தார். ஹெசேக்கியா ராஜா செய்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் ஆகாததாக கண்டது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில சூழ்நிலைகளின் மூலம் நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருவார். Do we trust in the Lord with all our heart? Illa nam sey buthe sandirkroma sindhu varpom sollapatta deerghadarshathin padi yuda kimo 597 il babyloniyaral sirepidikapattargal endralum devan thammude janangalai megum nesithadinal sirepidikapattavargal thirumbuvargal endru kodutha vaakkathathin padi janangal thirupi kondu varapattanga. What a loving God we have.